இன்றைக்கி நம்ம ஜாக்கெட்டில் கழுத்து இங்கே லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் இறங்காமல் இருக்கிறதுக்கு ஆம்கோல் லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாக்கா அது ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே உள்ள ரெட்டில் போட்டு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்ம கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி பார்ப்போம் நம்ம அளவு வைக்கும்போது இந்த இடத்துலேருந்து இங்கே வைக்கிறது அளவு பேர் பக்கக்கழுத்துன்னு சொல்லுவோம் பக்கக்கழுத்து வைக்கிறது அந்தந்த பாடி சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கழுத்து வைக்கணும் இப்போ பக்க கழுத்து வைக்கும்போதே நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க ரெண்டு ரெண்டரை மூணு அப்படிலாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து அகலமாக போயிடும் கழுத்து அகலமாக போயிடுச்சுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்டரில் இங்கே நிற்கவே நிற்காது வழிகிட்டு வர மாதிரி ஆகிடும் அதனால் பாடி சுற்றலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்க கழுத்து வைக்கணும் இப்போ இதில் ரொம்ப ஒல்லியாக உள்ளவங்களா இருந்தாக்கா என்ன பண்ணணும் பக்கக்கெழுத்து நம்ம ஒன்றே முக்கா வச்சா போதும் இது நார்மல் சைஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு ரெண்டேகல அளவு வச்சாக்கா போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் படியாக இருக்கிறாங்க கழுத்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு ரெண்டரை ரெண்டே முக்கா இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சா சரியா இருக்கும் பெண் கழுத்து நல்லா இந்த இடத்துல இறக்கமாக போடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும் முன்கழுத்தையும் ரொம்ப இறக்கிட்டோம்னாக்கா அப்போ நமக்கு கழுத்து லூஸ் கொடுத்து போயிடும் அப்போ என்ன பண்ணிக்கணும் முன்கழுத்தை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரியும் கழுத்தை கொஞ்சம் இறக்கமாக வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு கழுத்து லூஸ் கொடுக்காம கரெக்டாக இருக்கும் அதோட அப்புறம் நம்ம தைக்கும் போது உங்களுக்கு ஆம்கோலில் இந்த இடத்துல லூஸ் கொடுத்ததுன்னா அந்த அந்த லூஸ் கொடுத்ததுன்னா இங்கே நமக்கு கழுத்து லூஸ் கொடுக்கும் இந்த இடம் நமக்கு டைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ இங்கே கழுத்தும் டைட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம இந்த ஆம்கோல் அளவுக்கு எப்படின்னுட்டு பார்ப்போம் கழுத்து லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ இப்போ இந்த ஜாயிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் இது கரெக்டான அளவு இருந்ததுன்னா இப்போ நமக்கு போடும்போது கரெக்டா செட் ஆகும் உங்களுக்கு இதுவே இது சின்னதாக இருந்ததுன்னு வச்சுங்க இது பாதியிலே நின்றுடுற மாதிரி இருக்கும் நம்ம இழுத்து இப்படி போடும்போது இந்த தையல் இந்த இடத்துலையே நின்றுடுற மாதிரி இருக்கும் இழுத்து போட முடியாது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இடம் இப்படி இழுத்துட்டு வரும் அப்போ கழுத்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நிற்காது கழுத்து வழுக்கிட்டு வர மாதிரி ஆகிடும் அதனால் ஆம்கோள அளவு நம்ம கரெக்டாக வச்சு வெட்டிட்டு தைச்சோம்னா இந்த இடம் நமக்கு கரெக்டாக டைட்டாக நிற்கும் அது தைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடம் நம்ம போட்டுறதுக்கு அப்புறமா இந்த இடம் லூஸ் கொடுத்ததுன்னு வச்சுங்க அதே மாதிரி இங்கேயும் லூஸ் கொடுக்கும் இந்த இடம் நம்ம டைட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடம் நமக்கு டைட்டாக வந்துடும் அப்போ நமக்கு உடம்போட ஒட்டுன மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்ததுன்னா இந்த இடமும் கழுத்தும் நமக்கு ஃபிட்டிங்காக கரெக்டாக அணிக்கும் அடுத்தது இந்த ஹாம்கோல்ல இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே வெட்டும்போது இந்த இடத்துல இருந்து இங்கே நம்ம ஹாம்கோல் வளைவு வைக்கிறோம்ல வைக்கும்போது இதுக்கு இதுக்கும் பாக்ஸ் போட்டுருவோம் பாக்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வைப்போம் ஒன்றரை இன்ச்சு வச்சு இதுக்கு இந்த வளைவு போடுங்க வளைவு போடும்போது என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம்ல பா பாடி சுற்றளவு இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இந்த கோட்டை இப்படி தொட்ட மாதிரி இப்படி வரணும் வந்து இந்த இடத்துல போதும் ஷோல்டர்லேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இன்ச்சு ஒன்னே கால் அளவுக்கு இந்த கோட்டை தொட்ட மாதிரி கொண்டு போய் இந்த இடத்துல முடிக்கணும் அப்போ அப்படி வெட்டிங்கன்னா இந்த வளைவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல லூஸ் கொடுக்காது அப்படியும் லூஸ் கொடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு வைக்கிறது ஒன்னே கால் இன்ச்சாக வச்சுக்கலாம் அதுக்கு கம்மி வைக்க வேணாம் அதுக்கு கம்மி வச்சுட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பேக் சைடில் இழுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க ஒன்றரை இல்லைனா ஒன்றே கால் இன்ச்சு வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பஃபனு இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும் இந்த இடத்துல வரும் பஃபன் போடும்போது இந்த இடத்துல இப்படி லூஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி லூஸ் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு கரெக்டாக வளைவு போட்டு வெட்டினோம்னா அந்த லூஸ் வராமல் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஹாம் வளைவு நம்ம இந்த இடத்துல உயரம் வைப்போம் அப்போ என்ன பண்ணணும் நால்ரை நாலு முக்கால் அஞ்சு அஞ்சேகால் அஞ்சரை அப்படின்னு பாடி சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி ஹாம் கூளுடைய உயரமும் அதிகமாகிட்டே இருக்கும் பாடி சுற்றுலா அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த கை வளைவும் பெருசாக வரும் இந்த இடத்துல கை வளைவு கை வளைவு பெருசாக வரும் இதுவே ஒல்லியா உள்ள அளவாக இருந்தாக்கா இந்த ஹாம்கூல் வளைவு சின்னதாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹாம்கோல் வளைவும் கொஞ்சம் கொஞ்சமாக கால் கால் இன்ச்சாக இறக்கி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே மாதிரி ஹாம்கோல் வளைவு ரொம்ப பெருசாக வெட்டிட்டாலும் நம்ம பாடி சுற்றளவை விட பாடி சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வைக்காமல் அதிகமாக வச்சிட்டோம்னு வச்சுங்க அப்போ இந்த இடம் பெருசாக வந்துடும் பெருசாக வந்துருச்சுன்னா பாடிக்கு ஏற்ற கை இந்த ஹாம்கோல் வளைவு இல்லாமல் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துடும் அப்போ போடும்போது நமக்கு இந்த ஹாம்கோல் வளைவு இந்த இடத்துல ஃபிட்டிங்காக இருக்காது இல்லாமல் என்னாகும் அப்போ திருப்பி இங்கே இடத்துல லூஸ் கொடுக்குற மாதிரி வந்துடும் இதே ஒரு சிலவங்களுக்கு இந்த இடத்துல கை சுற்றளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கை சுற்றளவு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஹாம்கோல் அளவும் கொஞ்சம் பெருசாக வரும் அப்போ என்ன பண்ணுறீங்க நம்ம சாதாரணமாக இந்த இடத்துல அஞ்சு அஞ்சே கால் தான் வைப்போம்னா அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சரை இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அஞ்சு வைக்கிறவங்களுக்கு அஞ்சரை வச்சுக்கிங்க அஞ்சே கால் வச்சிங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு முக்கால் வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஹாம்கோல் அளவு வெட்டிக்கலாம் அடுத்தது இந்த ஷோல்டர் இப்படி கீழே இறங்கி வருது அப்படின்றவங்களுக்கு எப்படின்னா இடுப்பு லூஸாக போட்டிருப்பாங்க இந்த இடம் இடுப்பில் இந்த இடத்துல கொக்கி போடாமல் இருந்தாலும் இடுப்பு லூஸ் கொடுத்து போயிடும் லூஸ் கொடுத்ததுன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் கீழே இப்படி இறங்கி வந்துடும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாடி லூஸாக இருக்கும் லூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அங்கே இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த ரெண்டு டாட்டையும் பிரித்து விட்டுருவாங்க அந்த மாதிரி டாட்டை பிரித்து விட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த ஷோல்டர் கீழே இப்படி இறங்கிட்டு வர ஆரம்பிச்சிடும் எப்பயுமே உங்களுக்கு பாடியே நீங்கள் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சைடில் இந்த ரெண்டு டாட்டையும் பிரித்து விடக்கூடாது எப்பயுமே சைடில் இந்த சைடில் ஒரு தையல் பிரிக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு தையல் பிரிக்கணும் எப்போ பிரிச்சாலுமே இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே ஒரு ஒரு தையல் பிரிக்கணும் ஒரு சைடில் மட்டும் பிரித்தோம்னா அப்போ என்ன ஆகும் ஒரு சைடு லூஸ் கொடுத்து போயிடும் அப்போ ஜாக்கெட் உங்களுக்கு ஒரு சைடாக இழுக்கிற மாதிரி ஆகிடும் ஷோல்டர் கீழே இறங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இந்த செஸ்ட் அளவு பெருசாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷோல்டர் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்